வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. அதற்கான அலாட்மெண்ட் ரீஅலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்பவும் போல் உள்ள வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பர்டிகுலர் காலேஜில் 18ஆம் தேதி 5 மணிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். சரி, அடுத்ததாக ரவுண்ட் 2A-க்கான சாய்ஸ் பில்லிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் பில்லிங், சாய்ஸ் லாக்கிங் எல்லாமே அட் அ டைமில் நடக்கிறதா இருக்குது. ஸோ அதற்கான வேகன்சி லிஸ்ட்டு நமக்கு தெரியணும். அந்த வேகன்சி லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களும் முடிஞ்சிருச்சு. ப்ரைவேட் காலேஜஸில் மட்டும்தான் இடங்கள் இருக்குது. அதில் ஃபார்மசியில் பார்த்திங்கன்னா 2461 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் மேலில் வந்து 4 ஃபிமேலில் வந்து 4667 சீட்டும் வந்து வேக்கண்டாக இருக்குது. ஃபிசியோதெரப்பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 891 சீட் இருக்குது. ஆக்குபேஷனல் தெரப்பியில் 204 சீட் இருக்குது. பிஎஸ்சி ரேடியோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா 13 சீட்டும், டயாலிசிஸ் டெக்னாலஜியில் 13 சீட்டும், ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேரில் 13 சீட்டும். ஆக மொத்தம் 8265 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ரவுண்ட் 2A-ல் கலந்து கொள்ளக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது முழுக்க முழுக்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் வரக்கூடிய சீட் அப்படிங்கிறதுனால நீங்கள் அங்கே என்ன மாதிரியான ஃபீஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சீட் ஃபில் பண்ணுறது வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது தெளிவாக உங்களுடைய சாய்ஸை கொடுங்க. அப்போ தான் நீங்கள் விருப்பப்படுற கோர்ஸ் அண்ட் காலேஜ் கிடைக்கும். ஸோ டாப் ஆர்டர்லேருந்து காலேஜ் லிஸ்ட்டை வந்து ப்ராப்பராக கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியான காலேஜஸ்க்கு போக முடியும். எதிர்காலம் நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பை ஃப்ரெண்ட்ஸ்.